கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நீ தேவ சமூகத்தில் வருகையில் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. பிரசங்கி 5:1-2 நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்கச் சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்திலிருக்கிறார், நீ பூமியிலிருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. இங்கே ஒரு வேத வசனத்தை நாம் அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும். கடந்த காலங்களில் இந்த வேத வசனத்திற்கு குறைந்த கவனம் செலுத்தி வந்தோம். நான் பல வருடங்களுக்கு முன் இதை குறித்து பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் அது இப்போதும் ஜீவிக்கிறதாயிருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்நாளில் தவறிழைக்கப்படாதபடிக்கு இதை உங்கள் வாழ்வின் பாகமாக்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தர், நீ தேவாலயத்திற்கு வரும்பொழுது தீமை செய்யாதபடிக்கு பார் என்றும், மேலும் கர்த்தர், நீ அவர் சமூகத்தில் வரும்பொழுது குறைந்தபட்சம் நீ அதிகம் பேசி தவறிழைக்காதபடிக்கு பார் என்றார். நீங்கள் அதிகம் பேசுகிறீர்கள். தேவன் மிக மகத்தானவராயும் மிக அற்புதமானவராயும் இருக்கையில் நீங்கள் அதிகம் பேசுகிறீர்கள். ஆகவே வேதாகமத்தில் அவர் உபயோகித்த வார்த்தைகளை நாம் வகுத்து பார்ப்போம். அதன் அர்த்தம், நீங்கள் அதிகமாக பேசுகிறீர்கள், நீங்கள் தேவனிடத்தில் பேசுகிறீர்கள். அது தேவன், உலகத்தை சிருஷ்டித்தவர். தேவன் மிக மகத்தானவர். நீங்கள் அவரோடே பேசுகிறீர்கள். நீங்கள் மகத்துவமான சர்வ வல்ல தேவனிடத்தில் பேசுகிறீர்கள் என்று எண்ணி பார்ப்பதில்லை. நீங்கள் அவரிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கையில் நீங்கள் உங்கள் வார்த்தைகளை குறித்து கவனமாயிருப்பதில்லை. ஆனால் இங்கே அதன் அர்த்தம் என்னவெனில், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நீங்களோ பூமியில் இருக்கிறீர்கள். கர்த்தர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியுமாயிருக்கிறது என்றார். அப்போஸ்தலர் 7:49 நல்லது, நாம் தேவனுடைய பாதபடியில் ஜீவித்து வானத்தை நோக்கி பார்க்கிறோம். நான் இச்செய்தியை பிரசங்கிக்கையில் என் வார்த்தைகளை குறித்து கவனமாயிருக்க வேண்டும். பிரசங்கியே, உலகெங்கிலும் உள்ள பிரசங்கிமார்களே, எங்கிருந்தாலும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே காரியம் ஒரு மனிதனாக, ஒரு ராஜாவாக, ஒரு அரசனாக அனைவருக்கும், அழகான பெண்ணுக்கும் அழகான ஆணுக்கும் பொருந்தும். நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் அவரிடம் பேசுகிற விதத்தில் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் பரலோகத்தில், நீங்கள் பூமியில். அந்த வேத வாக்கியத்தை நீங்கள் பொருத்தி கொள்ள வேண்டும். இல்லையேல் அது பாவம், அது பாவமாயிருக்கிறது. நீங்கள் அதை எண்ணி பார்க்காமல் இருக்கும்போது வேத வாக்கியத்தை உடைத்தது நிமித்தம் பாவம் செய்கிறீர்கள். ஒவ்வொரு மனிதனும் பிரசங்கி 5:1 கருத்தில் கொள்ள வேண்டும். ஓ, அந்த அதிகாரத்தில் நமக்கு தேவையான அநேக காரியங்கள் இருக்கின்றன. நாம் முதல் வார்த்தையோடு அல்லது 2 நிறுத்திவிடாமல் முழு வேதாகமத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நான் இந்த வேத வசனத்தை வாசிக்கையில் இதயத்தில் குத்தப்பட வேண்டும். ஆண்களாகிய நீங்கள் குத்தப்பட வேண்டும். பெண்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எப்படி வேண்டுமானாலும் தேவனிடத்தில் பேசக்கூடாது என்று சொல்லிக் கொடுங்கள். ஓ, நீங்கள் இந்த மகத்தான பாடத்தை
மகத்தான புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இல்லையேல் மீண்டும் அந்த அதிகாரத்திற்கு திரும்பி வந்து அது தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் தேவனிடத்தில் பேசக்கூடாது. முன்பு ஒரு நாள் இருந்தது, அப்போது ஒருவரும் தேவனிடத்தில் சென்று பேச முடியாமல் இருந்தது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நீங்கள் ஆசாரியன் மூலமாக செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் இயேசு தம் இரத்தத்தின் மூலம் தேவனிடத்தில் நெருங்க வழியை ஏற்படுத்தினார். தேவனிடத்தில் செல்லத்தக்க சாக்கியத்தினால் ஜனங்கள் ஜாக்கிரதையற்று எல்லாவிதமான காரியத்தையும் பேசுகிறார்கள். அவர்கள் பாவம் செய்கிறார்கள். ஆம், அவர்கள் பாவம் செய்து தாங்கள் பாவம் செய்கிறோம் என்று எண்ணி பார்ப்பதில்லை. அவர்கள் வார்த்தையை உடைத்து போடுகிறார்கள். ஓ, அந்த வேத வார்த்தையை நான் வாசிக்கையில் அது என்னை நடுங்க வைத்து நான் இவ்வாறு தேவனிடத்தில் பேசிவிட்டேனே என்று சொல்லி நான் இங்கே இந்த தவறான வார்த்தையை சரி செய்ய வேண்டும் என்பேன். ஓ என்னே, ஓ என்னே, என்னே, நீங்கள் அதை சரி செய்ய வேண்டும். நீங்கள் அந்த பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அதை நீங்கள் அறிக்கை செய்கையில் அந்த பாவத்தை நீங்கள் மீண்டும் செய்யாதபடி தேவனிடத்தில் பேசுகிறபடியால் நீங்கள் உங்கள் சிந்தையை சரியாக்க வேண்டும். உங்கள் சிந்தை பூமியில் எதிரொலிப்பதினால் தேவன் அதை கேட்கிறார். ஆம், நீங்கள் உங்கள் சிந்தையில் எதை யோசிக்கிறீர்களோ, இப்பூமியில் எதை நினைக்கிறீர்களோ, இப்பூமியில் எதை பேசுகிறீர்களோ, அது பரலோகத்தில் எதிரொலிக்கிறது. ஓ சகோதரன் பிரன்னாம் அதை கூறினார். அது சத்தியம், அது சத்தியம். மேற்கோள், வில்லியம் மரியன் பிரன்னாம். அந்த தூதன் என்னிடத்தில் பேசி, என் நினைவுகள் பூமியில் என் சத்தத்தை காட்டிலும் பரலோகத்தில் அதிக சத்தமிடுகிறது என்றார். நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மேற்கோளுக்கு வெளியே இந்த வேத வாக்கியத்தை குறித்தான பயம் நமக்கு இருக்க வேண்டும். ஆம், நாம் அதை எண்ணி பார்க்க வேண்டியவர்களாயிருக்க வேண்டும். நான் இந்த சபையிலுள்ள ஒவ்வொரு நபரும் தாங்கள் தேவனிடத்தில் அதிகமாய் பேசி தவறு செய்தபடியால் மிக தீவிரமாக இதை குறித்து எண்ணி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் நீங்கள் தேவனிடத்தில் பேசுவதை நிறுத்திவிட வேண்டும் என்பதல்ல, இல்லை. அதன் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் சிறிது ஜெபித்தாலும் நீங்கள் முன்ஜாக்கிரதையுள்ளவர்களாய் சரியான வார்த்தையை உபயோகிப்பதை குறித்து எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் தேவனிடத்தில் பேசாமல் இருப்பதற்கு இதை ஒரு சாக்காக எடுத்துக்கொள்ளாதீர்கள். முக்கியமான விஷயம் என்னவென்றால், இங்கே நீங்கள் சரியான காரியங்களை பேச வேண்டும் என்பதே. உங்களுக்காக பலியான தன் மகன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனாகிய மகத்தான ஒருவரிடம் நீங்கள் பேசும் பொழுது கவனமுள்ளவர்களாயிருங்கள், கவனமுள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் சரியான காரியங்களை பேச வேண்டும். நீங்கள் வேத வாக்கியங்களை எடுத்து அப்படியே பேசுவீர்களானால் சிறந்ததாயிருக்கும். அப்பொழுது நான் வேத வாக்கியத்தை பேசினேன், ஆகையால் தவறு செய்திருக்க மாட்டேன். நான் சங்கீத புஸ்தகத்தை எடுத்து அதிலிருந்த வார்த்தையினால் பேசினேன் என்பீர்கள். ஓ என்னே, நீங்கள் என்னை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அனைவருடைய செவிகளும் திறந்து இருக்கிறது என நம்புகிறேன். அந்த சிறு பையனின் செவிகள் திறந்திருக்கிறது. அந்த சிறு பையனின் செவிகள் திறந்திருந்து தன்னுடைய பெற்றோர்கள் மூலம் சரியாக கற்பிக்கப்படுகிறான் என்று நம்புகிறேன். பெண்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாலிப பெண்கள் நினைவில் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நாம் பாவம் செய்தோம் என்ற நிச்சயமுடையவராயிருக்கிறேன். நாம் அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் ஆனோம். ஓ என்னே, தேவ சமூகத்தில் அதிகம் பேசாதீர்கள். அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நீங்கள் பூமியில் இருக்கிறீர்கள். ஓ என்னே, உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் கிரகித்து கொள்கிறீர்களா? நாம் இதை கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நான் தேவனிடத்தில் பேசுகிறேன்,
நான் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசக்கூடாது. நான் என்ன பேசுகிறேன் என்பதை யோசிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் தேவனுக்கு முன்பாக செல்கையில் நமக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும். ஓ சகோதரனே, நாம் அதை செய்ய வேண்டும், அதிகமாய் அதை செய்ய வேண்டும். நாம் பயத்தோடு இருக்க வேண்டும். நான் தேவனிடத்தில் பேச வேண்டும். ஓ என்னே, ஓ என்னே, நான் தேவனை போதுமான அளவு நேசிக்க வேண்டும். நான் தேவனுக்கு போதுமான அளவு கனம் செலுத்த வேண்டும். ஆம், அந்த மரியாதையை அவருக்கு செலுத்த வேண்டும். ஒரு நாளிலே தேவனிடத்தில் வர முடியாமல் இருந்தேன் என்று அறிந்தவனாய் தேவனிடத்தில் காட்ட வேண்டும். இல்லை, நான் மிகுந்த பாவியாக இருந்தமையால் ஆசாரியன்தான் எனக்காக தேவனிடத்தில் பேச வேண்டியதாயிருந்தது. ஆனால் தேவன் அவரிடம் பேசுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். அது மாத்திரமே உங்களுக்கு ஒரு நல் மனதை கொடுக்க வேண்டும். அது மாத்திரமே தேவனை நீங்கள் துதிக்கச் செய்யும். அது துதிக்கச் செய்து காலையிலும் மாலையிலும் அவர் மீது அன்பு செலுத்தச் செய்யும். ஆம், இரவிலும் பகலிலும் 12 மணிக்கும் சாயங்காலத்திலும் நீங்கள் ஓரிரு வார்த்தையை பேசினாலும் பயபக்தியாய் இருக்க கடவுது, அன்புடன் செய்யப்பட கடவுது. ஓ என்னே, இதை எவ்வாறு உங்களுக்கு மீண்டும் புரிய வைப்பேன் என்று தெரியவில்லை. ஆனால் சகோதர சகோதரிகளே, இது மிக உறுதியாக என் உள்ளில் வந்தது. ஆம், மிக உறுதியாக என் உள்ளத்தில் வந்தது. என்னால் இதை விட்டு செல்ல முடியவில்லை. இந்த முழு சபைக்கும், இன்னும் சொல்ல போனால் இந்த முழு உலகத்திற்கும் இது தேவை என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் கொடுக்கும் எச்சரிப்பு தேவையாயிருக்கிறது. ஆம், தேவன் இந்த செய்தியை, ஆம், தேவன் இந்த எச்சரிப்பை தருகிறார். மனிதன் அல்ல, தேவன் இந்த எச்சரிப்பை தருகிறார். நாம் கேட்க வேண்டும். நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாம் அதை செய்ய வேண்டும். ஓ சகோதரர்களே, இதை மீண்டும் மீண்டும் கேட்டு இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஆம், ஓ ஆம், நாம் அதை காண வேண்டும். நான் உங்களுக்கு சரியான காரியத்தை சொல்கிறேன். தேவன் அங்கே பேசுகிறார். ஆகையால் நான் மேலும் வாசிக்க விரும்புகிறேன். ஆம், நம்மில் சிலர் பெரிய வாய் உள்ளவர்கள். நான் ஒரு மனிதனை சந்தித்தேன். அவன் ஜெபிக்க செல்லும்போது அவன் செய்வதெல்லாம் முட்டாள்தனம். அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தர் உரைக்கிறதாவது என்றுதான் கூறுவான். எல்லா விதமான பொய்யான காரியங்களை சொல்லிவிட்டு கர்த்தர் உரைக்கிறதாவது என்பான். தேவன் ஒருபோதும் அவனிடத்தில் பேசினதில்லை. அவன் ஒரு பிரசங்கியும் அல்ல. அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது, அது இவ்வாறு நடக்கும், அடுத்தது இது நடக்கும் என்று மட்டும் கூறுவான். நீ தேவனுக்கு முன்பாக முட்டாள்தனமாக பேசுகிறாய். ஓ, அது ஒரு முட்டாள்தனம். நீ முட்டாள்தனமாய் பேசுகிறாய். தேவனுக்கு முன்பாக முட்டாள்தனமாக பேசாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும். முட்டாளாய் பேசாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும். புத்தியுடன் பேசவும், என்ன பேசுகிறேன் என்று நினைத்து பேசவும் நான் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த வேத வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். இந்த வேத வார்த்தையை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் உங்களுக்கு வேண்டுமா? அது பிரசங்கி 5:1 துவங்கி 2 வரை. ஆனால் இன்னும் சற்று அதிகமாக எண்ணி பாருங்கள். மற்ற வசனங்களையும் வாசியுங்கள். இந்த சபையில் இருக்கும் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மனிதனும், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் தேவனிடத்தில் பேசக்கூடாது. அவர் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நீங்கள் பூமியில் இருக்கிறீர்கள். இது எனக்கு ஒரு எச்சரிக்கை. தேவன் என்னை எச்சரிக்கிறார். என் சகோதரனே, தேவனுமை எச்சரிக்கிறார். ஒவ்வொரு பிரசங்கியும் அவர் எச்சரிக்கிறார். என் தேவனே, என் தேவனே, புரிகிறதா சகோதரர்களே? பிரசங்கிமார்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை. தீர்க்கதரிசி அதற்கு செவிசாய்க்க வேண்டும். சகோதரன் பிரண்ணாம் தான் வயது சென்றபோது இந்த வேத வாக்கியத்தினால் தன்னுடைய பிரசங்கத்தில் தேவையான வார்த்தைகளை மட்டும் உபயோகித்தார். நாம் செவிசாய்க்க வேண்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த வேத வாக்கியத்தை மீண்டும் வாசிக்க வேண்டும். ஓ ஓ, அது உண்மை.
நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்பதால் இனிமேலும் பேச வேண்டாம் என்று உணர்கிறேன். ஓ சகோதரனே, இந்த வேத வாக்கியத்திற்காக நான் தெரிந்தெடுத்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்தேன் என்று உணர்கிறேன். நான் முட்டாள்தனமாய் பேசவில்லை. இல்லை இல்லை, நான் சரியான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள், அர்த்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் தேவனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஓ, நான் வார்த்தையை குறித்து எச்சரிக்கையாயிருக்கவில்லை, நான் உண்மையை பேசுகிறேன். ஆம் சகோதரனே, இந்த வேத வசனத்திற்கு என் சகோதர சகோதரிகளும் இரட்சிக்கப்படாத மனிதனும் ஸ்தாபனங்களில் இருக்கும் மக்களும் செவிசாய்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உலகத்தில் உள்ள அனைவரும் இந்த வசனத்திற்கு செவிசாய்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஓ, நாம் தேவ சமூகத்தில் வருகையில் நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக, முட்டாள்தனமாக கடகடவென்று பேச வேண்டாம். கூடாது, ஓ கூடாது. நம்முடைய வாய் மிக பெரியது. நாம் ஒருவரோடு ஒருவர் முட்டாள்தனமாக பேசுகிறோம். ஆனால் தேவனிடத்தில் அவ்வாறு முட்டாள்தனமாக பேசக்கூடாது. அவர் உயர வானத்தில் இருக்கிறார், நீயோ பூமியில் இருக்கிறாய். ஓ, நீங்கள் அந்த காட்சியை பார்க்கிறீர்களா? நான் சொல்லிக் கொண்டிருக்கிறதான காட்சியை பார்க்க முடிகிறதா? நீங்கள் அதை பிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை உங்களால் பிடிக்க இயலவில்லை என்றால் மீண்டும் அந்த வேத வாக்கியத்திற்கு செல்லுங்கள், திரும்பிச் செல்லுங்கள். சிறு பையனே, சகோதரனே, சகோதரியே, ஓ சிறுவனே, நீ அந்த வேத வசனத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் அதை வாசியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓ என்னே, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியின் தலைப்பு, நீ தேவ சமூகத்தில் வருகையில் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. அதை பயிற்சி செய்யுங்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆம், அவர் வழி நடத்துவார். அவர் உங்களை நேசிப்பார். நீங்கள் பாவியாக இருக்கையில் உங்களை அவர் நேசித்தார். நம்முடைய முட்டாள்தனமான வார்த்தைகளால் தேவனை இடறல் செய்யக்கூடாது. என்னுடைய வாயில் எவ்வித முட்டாள்தனமாக வார்த்தைகளும் இருக்க வேண்டாம். ஓ கர்த்தாவே, தேவனுக்கு நன்றி. அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் இந்த செய்திக்காக அவரை துதிக்கிறேன். ஆமேன்.